ஹாய் கைஸ் அண்ட் வணக்கம் அண்ட் 2002 ரிலீஸ் ஆன டிரான்ஸ்போர்ட்டர் படத்தோட ரிவ்யூ வந்து ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தோம். அண்ட் இப்போது டிரான்ஸ்போர்ட்டர் 2 அண்ட் இந்த படம் வந்து அதே டைரக்டர் லோயிஸ் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. 2005 ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இந்த படத்தோட ஒன் நேரர் என்னென்னா, ஒரு மிகப்பெரிய வைரஸ் அதை கண்டுபிடிச்சி ஒருத்தர் நம்ம ஃப்ராங்க்லின், அதாவது நம்ம ஜாசன் சாதம் ஒர்க் பண்ணுற ஒருத்தர்கிட்ட போட்டு ஒரு உலக நாடியே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு திட்டம் போடுறாங்க. அதை கண்டுபிடிச்ச நம்ம ஜாசன் சாதம் அதுக்கு மாற்று மருந்தை கண்டுபிடிச்சி எப்படி உலகத்தையும் அவரோட வாசையும் காப்பாற்றினார் அப்படிங்கிறத இந்த படத்தோட ஒன் லைனர். ஓகே, படத்தோட டீட்டெயில் ரிலீஸ் பண்ணலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஜாசனை வந்து ஒரு கார் பார்க்கிங்கில் காமிக்கிறாங்க. அவரோட வழக்கமான அந்த பிஎம்டபிள்யூ காரில் வந்து ஸ்டைலாக உட்காந்துருக்காரு. ஒரு லேடி வந்து லிஃப்ட்டு கேட்குது. ஸோ அவர் வந்து விண்டோ கொஞ்சம் கீழே இறக்கிட்டு ஏதோ சொல்கிறார், பதில் சொல்கிறார், ஓகே நான் லிஃப்ட்டு தரேன் அப்படின்னா. உடனே கண்ணை காமிச்சு, காரை மட்டும் தெரியா இல்லை உயிரையும் சேர்த்து தெரியா அப்படின்ற மாதிரி அந்த லேடி கேட்க, அவர் வந்து கார் ஓட்டி இறங்கிடுறாரு. எனக்கு அப்படி துப்பாக்கி அவர் காட்டும் போது அப்போயும் காமெடியாக பேசுவார், எனக்கு டைம் ஆச்சு, நான் வந்து பையனை ஸ்கூலில் வந்து பிக் பண்ணணும் அப்படின்னு கீழே இறங்கி உயிரை ஒரு ரியா அப்படின்னு போட்டேன். கீழே இறங்குவார். இறங்கினோடனே அனிமேஷன் பண்ணாத அவதாரம் மாதிரி ஒரு அஞ்சு பேர் வரானுங்க அவரில். ஸோ நான் அஞ்சு பேர் வந்துட்டு நம்ம ஜாசன்கிட்ட கொஞ்சம் திமுறா பேச ஜாசன் பேசாமல் நிற்கிறாரு. காரில் உட்காந்து கார் ஆட்டே போடுறதுக்கு பிளான் பண்ணுறானுங்க. ஸோ போய் காரை ஸ்டார்ட் பண்ணுறானுங்க, கார் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஏன்டா கார் ஸ்டார்ட் ஆகலாட்டும், அதுக்கு பாஸ்வேர்டு தெரியாமல் எப்படி கார் ஓட்டுவேன் அப்படின்னு நம்ம ஜாசன் சொல்ல, என்னடா திமுறா பேசுகிற நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி அடிக்க வர்றானுங்க ஜாசனை. ஸோ ஜாசன் என்ன பண்ணுறாருன்னா, வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எவ்வளோ பெரியவன் ஒரு தெனா விட்டு பாருங்கள், அதெல்லாம் வந்து அவரோட ஃபைட் பண்ணும்போது கோட்டை அழுக்காயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோட்டை அப்படியே கலட்டி கார் மேலே வச்சுட்டு ஒரு ஒரு எத்தை விடுவார் பாருங்கள், செம்மையான ஃபைட்டு ஓப்பனிங்கை சும்மா அடித்து அதைக்குள்ளே அந்த அமால் டுமால் தான் அந்த மாதிரி ஃபைட்டை போட்டுட்டு அப்படியே அந்த ஃபைட் முடிஞ்சு அப்படியே காமிக்கிறாங்க. ஒரு பையனை போய் ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிட்டு வர்றாரு. பிக் பண்ணிட்டு அவரோட வீட்டில் கொண்டு ட்ராப் பண்ணுறாரு. அவங்க அந்த பையனோட அம்மா அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரங்க, மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களும் கூட. ஸோ அங்கே தான் வேலை பார்க்குறாரு. ஸோ அங்கே தான் வேலை பார்க்குறாரு அப்படின்னு நம்ம நினச்சிருக்கும் போது இல்லை, அவரோட ஃப்ரெண்டு தான் அங்கே வந்து டிரைவராக ஒர்க் பண்ணியிருக்காராம். ஸோ 1 மந்த்து அந்த அவரோட ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் பர்சனல் விஷயமாக வெளில போயிருக்காரு, அது வரைக்கும் இவர் இங்கே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த பையனோட அம்மா கிட்ட, ஸோ நீ என்ன வேலை பார்க்குற, டிரைவர் தானே அப்படின்னு. ஆமாம் நான் டிரைவர் தான், ஆனால் நான் கொஞ்சமே வித்தியாசமான டிரைவர் அப்படின்னு நம்ம ஏசன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். உடனே ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்றாரு, போயிடுறாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பையனோட அம்மா அப்பாவுக்கும் சரியாக ஒன்றும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அவர் வந்து பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு வெளில போகிறோடய பொண்டாட்டி பிள்ளைங்களும் பார்க்க முடியலன்னு கடுப்பு அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்குது, கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்குது. ஸோ ஒரு நைட்டு வந்து ஜாசனை மீட் பண்ணுறதுக்காக அந்த லேடி போய் அங்கே வந்து தப்பான ஜாசன் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஜாசன் வந்து அதெல்லாம் இல்லை, நீங்கள் என்னோடய பாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு வந்து வீக்லி வந்து மெடிக்கல் செக்கப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி மெடிக்கல் செக்கப் பண்ண போகும்போது நெக்ஸ்ட் டே வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜாசன் வந்து அந்த பையனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாரு. அதே சமயம் இந்த பக்கம் வில்லனை காமிக்கிறாங்க. வில்லன் ஒரு மிகப்பெரிய ஒரு கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு வைரஸை கண்டுபிடிக்கிறான், அதுக்கு மாற்று மருந்தும் கண்டுபிடிக்கிறான். அந்த வைரஸை இவர் கூட்டிகிட்டு போகிற அந்த பையனுக்கு வந்து போடணும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஹாஸ்பிட்டல் போய் அங்கே இருக்கக்கூடிய நர்ஸ் டாக்டர் ரெண்டு அந்த வீக் எண்டு இல்லையா, ஸோ அங்கே கொஞ்சம் பேர் தான் நம்பர் ஆஃப் பீப்புள் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த 5 பேரையும் போட்டு தள்ளிட்டு அங்கே ஒரு லேடி ஒரு கரடிக்கு அந்த கடைசி புள்ள மாதிரி ஒருத்தனும் ஒரு ஒல்லி பீச்சா மாதிரி ஒருத்தனுங்க இருப்பான். ஸோ அங்கே 3 பேர் இருக்க மெடிக்கல் செக்அப்புக்காக போகிறாரு. அவருக்கு அங்கே போகும்போதே கொஞ்சம் வித்தியாசமாக தான் தோணுது, இருந்தாலும் அவர் வந்து விட்டுட்டு அவரும் டாக்டர் உள்ளே கூப்பிட்றாரு, அந்த பையனை செக்அப் பண்ணலாவா அப்படின்ட்டு. நம்ம ஜாசனும் உள்ளே போவேன், நீ வரக்கூடாது, பர்சன் அண்ட் டாக்டர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியில் வெயிட் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஒருத்தர் இருப்பார் எஃப்ஐ ஆஃபீஸர், அவர் வந்து ஃபோன் பண்ணி நான் வந்து ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு நர்ஸ் இருக்கும், அதாவது ரிசப்ஷனில் அந்த நர்ஸை வந்து கீழே வந்து பார்ப்பார். பார்க்கும்போது ஹீல் ஷூ, உடம்பு ஃபுல்லாக டேட்டூ இருக்கும், அது கொஞ்சம் டவுட்டாகவே வந்துடும். அதே சமயம் ஒரு கால் வருது ரிசப்ஷனுக்கு, டாக்டர் பில்லி எடுக்காரா அப்படின்னு. பில்லி வந்து இன்றைக்கி லீவ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சொல்லிட்டு அப்படியே அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கார் இவர். அப்படி கேட்டு இருக்கும்போது இந்த டாக்டர் பில்லி கோட்டு போட்ட ஒருத்தர் வெளில வர்றாரு. ஸோ அவனுக்கு நம்ம டவுட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உடனே அவன் ஃபோனை கட் பண்ணிட்டு அந்த நர்ஸ்கிட்ட போய் சொல்கிறான், இல்லை நாங்கள் வழக்கமாக பண்ணுற டாக்டர் இல்லை இவங்க, நான் வழக்கமாக பண்ணுற டாக்டர்கிட்டே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இவன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த டாக்டரோட ரூமை திறந்து உள்ளே போகிறான். அந்த பையனுக்கு ஏதோ ஒரு அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு விச ஊசி ஒரு
வைரஸ் ஒன்று கண்டுபிடிச்சானுங்களே அதை அந்த பையனுக்கு போடுறதுக்கு போகிறானுங்க ரெண்டு பேரும். அங்கே ஒரு ஃபைட்டு, அந்த ஃபைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற வேற லெவலில் இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்குள்ள கன் ஃபைட்டு, சும்மா அதக்கெல்லாம் படுத்துப்பானுங்க, மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டிப்பானுங்க. இந்த ஊசியை போட விடாமல் அங்கேருந்து இந்த பையனை கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வராரு ஜேசன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அவங்க ஒரு கால் வருது, யாருன்னா அந்த வைரஸை போட சொன்னோம் பாஸ். அவன் கால் பண்ணி ஜாசங்கிட்ட, இப்போது நீ இந்த கேட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த பையனை நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ சொல்கிறான், என்னோடய கார் வந்து புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி அப்படின்றான். அது அதை துளைக்கக்கூடிய புல்லட்டும் கன்னு என்கிட்ட இருக்குது. பையனோட நெத்தியை பாருன்றான், நெத்தியில் வந்து அந்த பாயிண்ட் இருக்குது. ஸோ நீ ஒரு இன்ச்சு உள்ளே நடந்தாலும் பையன் இறந்துடுவான் அப்படின்றான். அதே சமயம் வீட்டு வாசலில் பையனுக்கு அன்றைக்கி பர்த்டே, அவன் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அம்மா அப்பா வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க அந்த காரில் இருந்ததை. அப்படியே அவன் கால் பண்ணி, அந்த ஹாஸ்பிட்டல் லேடி இருந்துச்சுலே அந்த லேடி வரும், அவன் சொல்கிற இடத்துக்கு காரை ஓட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறான். இவனும் வேறு வழி இல்லை, இருந்தால் கொன்றுவாங்க. ஸோ அங்கே காரை ஓட்டிட்டு போகிறான். உடனே அங்கே இருந்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜேசன் வந்து பிள்ளையை கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு. அவன் சொல்கிற இடத்துக்கு அந்த பையனை கொண்டு வச்சு விட்டுறான். விட்டதும் அந்த பையனை அவங்க கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கு மேலே உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜேசனோட காரில் வந்து ஒரு பாம் செட் பண்ணிடுறாங்க. அதை ஜேசன் வந்து நிறுத்தி வச்சுருப்பான். இவன் வர சொன்ன இடம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு பீச், ஒரு போட் ஹவுஸ். ஸோ போட் ஹவுஸில் வந்து நிறுத்தி வச்சுருப்பான். கீழே தண்ணி இருக்கும், அந்த தண்ணியில் அந்த பாம்பை பார்த்துருவான் நம்ம ஜேசன். ஸோ அதை வந்து எப்படியோ வந்து எடுத்துகிட்டு வரான். அந்த எடுக்கிற செல்லாம் சும்மா மரணம் மாசாக இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சிபிஐ வந்து விசாரிக்க வருது. ஸோ விசாரிக்க வந்துடுது, அந்த பணக்காரனோட அப்பா சொல்கிறாரு, ஜேசன் அவன் பேர் ஃப்ராங்க், இந்த படத்தில் ஜேசன் சாதம் போடுது. ஸோ ஃப்ராங்க்லின் மாட்டி தான் எப்போ என்ன கடத்திட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல, நம்ம அவரோட வைஃப் சொல்கிறாங்க அப்படி செய்கிறவங்க கிடையாது அப்படின்னு அவங்க சொல்ல. ஸோ ரெண்டு பேருமே மாறுபட்ட கருத்து சொல்ல, ஜேசனை வந்து பேக்ரவுண்ட் விசாரிக்க ஆரம்பிக்கு. ஜேசன் ஒரு மிகப்பெரிய மிலிட்ரி, அவன் அஞ்சு படைக்கு வந்து தலைமை இருந்திருக்கான், அவன் பண்ணாத மிஷனே கிடையாது, அவன் அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட்டில் சொன்ன ஃப்ளாஷ்பேக்கே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அஞ்சு நாள் கழித்து, சாரி 5 ஹவர்ஸ் கழித்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, அந்த கடத்தின மில்ல எனக்கு $5 மில்லியன் வந்து பணமாக வேணும் அப்படின்னா, 5 மில்லியனாக கிட்டத்தட்ட நம்ம ஒரு பணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவ்வளோ பெரிய பணத்துக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு பையனோட அப்பா கேட்குறான். உடனே அந்த மில்லை சொல்கிறான், சிரிச்சிட்டு கேவலமாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, கிட்டத்தட்ட உன்னோட சொத்து 100 கோடி வரும், 5 கோடி எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன் 2 ஹவர்ஸில் நான் சொல்கிற இடத்துல அந்த 5 மில்லியனை கூட நீ வைக்கிறேன், வச்சுன்னா பையன் உயிரோட கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை சொல்கிறான். அந்த காருக்குள்ளே இவர் $5 மில்லியன் கொண்டு வைக்கிறாரு. ஆனால் அந்த பணத்தை யாருமே எடுக்க வரல. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு தெரியவா தெரியுது அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மணி கிடையாது அப்படின்னு. அதே சமயம் நம்ம ஃப்ராங்க்லின் வந்து அந்த பையனோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ கால் பண்ணி நான் பேசுகிறேன்னு சொல்லாதீங்க அப்படி சொல்லிட்டு அவர் நடந்த உண்மையை அவர் சொல்கிறாரு. அவங்களும் அதை நம்புகிறாங்க. ஒரு 2 டேஸுக்கு அப்புறம் அந்த பையனை இவங்க விடுவிச்சிடறானுங்க. ஸோ அந்த பையனே இவங்க கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் அந்த வில்லை என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்மளோட டார்கெட் வந்து பையன் கிடையாது அப்படின்னு அவ்வளோதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கடத்திட்டு போன வில்லனை நம்ம ஏசன் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ கண்டுபிடிச்சி அவனை அடித்து துவைச்சி காயப்போட்டு அயன் பண்ணி கேட்டதில் அவன் ஒரு சொல்கிறான் ஆஸ் எ ஷாக்கிங் நியூஸ். அது என்ன அப்படின்னா, அந்த பையனை கடத்தி நமக்கு ஸ்டார்டிங்கிலே வந்து ஒரு விஷ கிருமியை வந்து அவனுக்கு போடணும்னு சொல்லுவாங்களா, அந்த ஊசியை அந்த பையனுக்கு போட்டு விட்ருவாங்க. அவங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பையன் கிடையாது, பையனோட அப்பா. அவங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரர், அவர் வந்து ஐக்கிய அரபு நாடுகளோட ஒரு மீட்டிங் வச்சுருக்காரு. அந்த மீட்டிங்கில் உலக தலைவர்கள் எல்லாருமே ஒன்று கூடுறாங்க. ஸோ அந்த உலக தலைவர்களே போட்டு தள்ளணும், அதுக்கு இந்த பையனுக்கு ஒரு வைரஸ் போடுவாங்க. அந்த வைரஸை யார் யாரெல்லாம் சுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே செத்து போயிடுவாங்க. ஸோ அந்த சுவாசத்தை வந்து அவங்க அப்பாவும் சுவாசிக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து கிருமி தொத்திக்குது. அந்த கிருமியோட அவர் போய் அதை மீட்டிங் அட்டன் பண்ணுவார். அந்த மீட்டிங்கக்கூடிய உலகத் தலைவர் எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. இதுதான் அவனோட டார்கெட் அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கு மாற்று மருந்து எங்கே இருக்குன்னு சொல்ல, மாற்று மருந்து இருக்குது அப்படின்னு அந்த வில்லன் சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ, நீ சொன்ன வரைக்கும் போதும், நீ மேலே போயிட்டுவான்னு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து 2 மாத்துப்பந்து எடுத்துகிட்டு வர்றாரு. வர்ற வழியில் 1 மாத்துப்பந்து சண்டையில் உடஞ்சி போயிடுது, ஒன்று மட்டும் மிச்சம் இருக்குது. அதை அந்த பொண்ணு இந்த பையனோட அம்மாவுக்கும் அந்த பையனுக்கும் கொண்டு வந்து போட்டு விடுறாரு. ஆனால் அதில் 1 மருந்து தான், மாற்று மருந்து தான் இருக்குது. அந்த பையனுக்கு போட்டு அதை போட்டுட்டு இனிமேல் உங்கள் பையனுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மையை சொல்கிறாரு. அவங்க டார்கெட் வந்து உங்களோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு. இதே சமயம் இந்த பக்கம் நம்ம வில்லனை காமிக்கிறான். வில்லன் வந்து எப்பயுமே ஒரு ஸ்டெப்பு மேலே தானே இருப்பான், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். அவன் என்ன பண்ணுறான்னா, மாற்று மருந்து இப்படியே வச்சு ஆட்டையை போட்டு போயிடுவானுங்கன்னு சொல்லிட்டு மாற்று மருந்துலாம் இவன் உடம்புக்குள்ளேயே ஏற்றிக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த வில்லனை சேஸ் பண்ணி பிடிக்கிறாரு. பிடிச்சி நம்ம ஹீரோவோட நம்ம பையனோட அம்மா அப்பா அந்த உலகத் தலைவர்கள் எல்லாரையும் எப்படி காப்பாற்றுறாரு அப்படின்றத சொல்லக்கூடிய படம் தான் த டிரான்ஸ்போர்ட்டர் 2 அண்ட் செம்மையான ஒரு படம். பர்டிகுலராக அந்த படத்தில் படித்தது என்ன, நான் முன்னாடியே சொன்னேன் அந்த படத்தில்
ரியலாக இருக்கக்கூடிய சண்டை காட்சிகள் எல்லாமே ரொம்ப ரியலாக எந்த ஒரு டூப்புமே இல்லை. நம்மளோடய சொன்னதா டூப்புமே இல்லாமல் ஜாசன் வந்து எல்லாமே பண்ணுவார். ஸோ ஜாக்கி சான் வந்து எந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து அவரோட சண்டை காட்சிகள்லாம் செய்வாரோ அதே மாதிரி தான் ஜாசன் சாதமும் அவரோட டூப் அவரோட சண்டை காட்சிகளில் 99% வந்து அவரே ஓனாக பண்ணுவார் எந்த ஒரு டூப்புமே வைக்காமல். அது மாதிரி இந்த படத்தில் கார்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பானுங்க. ஒரு ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய ஃபைட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கார் சேசிங்ஸ்லாம் வரும். சும்மா நமக்கு உச்சந்தரில் சுரு நாணி அடித்த மாதிரி இருக்கும் அந்த சண்டை காட்சிகள் எல்லாமே. ஸோ இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அடல்ட் கண்டுகள் இருக்குது, அது ஒரு லிப் லாக்ஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த ஒரு அடல்ட் கண்டுமே கிடையாது. ஸோ அது தாண்டி இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்க முடியுமான்னு சொன்னால் ஒரு சில காட்சிகள் இருக்குது, ஸோ ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் தனியாக உட்காந்து பாருங்கள். ஸோ 18+ எல்லாருமே தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த கமெண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும்.